வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சோனாலிகா ஈரோடு யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சோனாலிகாவில் வந்து டைகர் 60 மாடல் வந்து டெமோ காட்டுறதுக்காக நம்ம ஏரியாவுக்கு வந்திருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து ஜாண்டியர் 54, சைபர் 5, சுராஜ் 963, இந்த டைகர் 60 எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி நாம் எது பெஸ்ட்டு எப்படி அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதுபோக அவங்க வந்து இந்த டைகர் 60 ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் தனியாக எல்லாருக்கும் விவசாயிகளுக்காக சொல்கிறக்க வேண்டிய ஒரு மீட்டிங் மாதிரி போட்டாங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரியான கம்பெனி நம்ம கஸ்டமரோட எக்ஸ்பெக்டேஷன் மீட் பண்ணுற அளவுக்கு ப்ராடக்ட் எங்ககிட்ட இல்லாமல் இருந்தது. இப்போ தான் கம்பெனியில் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த ஆக்டிவிட்டி நாங்கள் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி இந்த வண்டி வந்து போன வருஷம் ஏப்ரல் மாதம் லான்ச் பண்ணுறாங்க நான் கம்பெனியில் வந்து. நாங்களும் ஒரு வருஷமாக எல்லா இன்டர்னல் ட்ரையல் டெஸ்டிங் எல்லாமே பண்ணு பார்த்துட்டு மற்ற கம்பெனி கூட இருக்கிற இன்னைக்கு காம்படிஷனில் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அந்த கம்பெனி கூட எல்லா வண்டியிலையும் பர்ஃபெக்ட் வந்து 60 ஹெச்பி தான். இதிலேயே வந்து மற்ற வண்டியில் 75 ஹெச்பி கூட காம்படிஷன் பண்ணி பார்த்தோம். ஃபியூவல்ன்றது இது 60 ஹெச்பி, மற்ற வண்டியோட 50 ஹெச்பி ஃபியூவல்னு. எரிபொருள்னு பார்த்தீங்கன்னா டீசல்னு பார்த்தீங்கன்னா 50 ஹெச்பி டீசல், பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 75 ஹெச்பி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுங்கண்ணா. இதை நாங்கள் ஒரு 2-3 இன்டர்னலாக எல்லா கம்பெனிக்கும் டைரக்டர் கூட பண்ணி பார்த்தோம். ஜாண்டியர் கூட, மஹேந்திரா கூட, நியூ ஆல்பன் கூட எல்லா வண்டியும் பண்ணி பார்த்துருங்கண்ணா. இந்த வண்டியோட ஸ்பெஷாலிட்டின்னா இன்னைக்கு தேதியில் சிஆர்டிஐயில் ட்ரீப்பரோட ஒரு 2-3 கம்பெனியில் தான் டிராக்டர் இருக்குதுங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனி ஒரு கம்பெனி தான். அதில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டியான விஷயம்னா இந்த வண்டியில் இருக்கிற இன்ஜின் வந்து 4712 சிசி இன்ஜின். இன்னைக்கு இருக்கிறதுல சிஆர்டிஎஸ்ல பெரிய இன்ஜின் இருக்கிற டிராக்டர் சோனாலிகா டிராக்டர் தாங்கண்ணா. இதனால அட்வான்டேஜ் என்னன்னா வண்டி லோடு எடுக்காதுங்கண்ணா, இன்னொன்று வந்து உட்காராதுங்க, ஆர்பிஎம் டிராப்பேஜ் ஆகாது, இன்னொன்று வந்து பவர் அதிகமாக இருக்கிறதுனால உங்களோட ஏரியா கவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் நமக்கு பெட்டராக இருக்குதுங்கண்ணா. இந்த வண்டியில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா சோனாலிகாவில் எரிபொருள் சிக்கனம் ரொம்ப கம்மியாக இருக்குதுங்கண்ணா. நாங்கள் மற்ற வண்டி கூட எல்லாத்துலேயும் ஓட்டி பார்த்தோம். நம்ம வண்டிக்கு மற்ற வண்டிக்கு மினிமம் கம்மிக்கு 1 லிட்டராவது டீசல் சேர்த்து போதும். டாய்ஸ்வர் கூட ஓட்டி பார்த்தோம், டாய்ஸ்வர் நமக்கு 6 லிட்டர் வித்தியாசம் வருதுங்க. அது கம்மியாக போகணும், டாய்ஸ்வர் கம்மியாக போகுது, டாய்ஸ்வருக்கும் நமக்கு ஒரு 6 லிட்டர் வித்தியாசம் வருதுங்கண்ணா. இதே ஜாண்டியர் கூட எல்லாம் ஓட்டி பார்த்தா மணிக்கு 2 லிட்டர் வித்தியாசம் வரும், டீசல் ஆவரேஜாக வருதுங்கண்ணா. ஏன்னா ஒரு ஒரு வண்டி ஒரு ஒரு டிசைனிங்ண்ணா. நம்ம வந்து இன்னைக்கு தேதிக்கு நாங்கள் கம்பெனியில் கேட்கும் போதே ஜாண்டியர் கூட காம்படிஷன் பண்ணி தான் வண்டியே கேட்டோங்க. ஏன்னா வந்து நிறைய டிராக்டர் அவங்க தான் வித்துட்டு இருக்காங்க இன்றைக்கி சிஆர்டிஏல ஸ்லீப்பர் வண்டி. ஸோ அதனால் அவங்களுக்கு காம்படிஷன் பண்ணி தான் கேட்டோம். அதே போல் கம்பெனியில் நிறைய விஷயங்கள் அப்டேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மற்ற வண்டியில் வராதுன்னா நம்ம வண்டியில் கெனோப்பி வந்துருங்கண்ணா, கம்பெனி ஃபிட்மெண்ட்டாகவே கெனோப்பி வந்துருங்க. ஷட்டில் கியர் இன்றைக்கி வேறு கம்பெனியில் நிறைய கம்பெனியில் 60 ஹெச்பியில் ஷட்டில் கியர் கிடையாதுங்க, நம்மளில் ஷட்டில் கியர் வந்துடும். ஸ்பெஷல் க்ரீப்பர் மற்ற வண்டியில் எந்த வண்டியிலுமே ஸ்பெஷல் க்ரீப்பர் இன்னைக்கு தேதியில் டாய்ஸ்வர் தவிர மற்ற எந்த கம்பெனிலையும் ஸ்பெஷல் க்ரீப்பர் கிடையாதுங்க. ஸ்பெஷல் க்ரீப்பர் நம்மளுக்கு 220 மீட்டர்லேருந்து 8 ஸ்பீடு க்ரீப்பர் கியர் இருக்குதுங்கண்ணா. லோவில் 4 ஸ்பீடு, ஹையில் 4 ஸ்பீடுங்கண்ணா. மொத்தம் 8 ஸ்பீடு க்ரீப்பர் ஸ்பீடு இருக்குதுங்க. இது 3 விஷயம் நம்ம வண்டியிலேருந்து ரொம்ப சூப்பரான ஸ்பெஷாலிட்டியான விஷயங்கள். இது எல்லாமே நம்ம கம்பெனியில் வந்து நல்லா இருக்குதுங்கண்ணா. அதோட பர்ஃபார்மன்ஸ் ஒரு கஸ்டமர் ஒரு 5 வருஷத்துக்கு வண்டி ஓட்டுறாங்கன்னா ஒரு 1000 மணி நேரம் ஓட்டுறாங்க, வருஷத்துக்கு 1000 மணி நேரம் ஓட்டுறாங்கன்னா 5 வருஷத்துக்கு 5000 மணி நேரம் ஓட்டும்போது ஒரு 2 லிட்டர் டீசல்னா 10,000 லிட்டர் டீசல்ங்க, 10,000 லிட்டர் டீசல்னா ஒரு மணிக்கு 1000 ரூபான்னா 10 லட்சம் ரூபாங்கண்ணா. ஓவராலாக நீங்கள் எல்லோரும் மணிக்குன்னு பார்க்காம ஒரு 5 வருஷம் வண்டி எடுத்து ஓட்டும்போது ஆவரேஜ்னு பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த டீசல் கன்சம்ஷன் பெட்டராக கண்டிப்பாக தெரியுங்கண்ணா. அவர் அண்ணன் RX 47 வண்டி வச்சிருக்காருங்க, பெரிய வண்டிங்கண்ணா. அவங்களுக்கு அந்த டீசல் கன்சம்ஷன் நம்ம வண்டியில் உங்களுக்கே தெரியலைங்கண்ணா. மற்ற 50 ஹெச்பியோட நம்ம வண்டியில் ஒரு 1/2 லிட்டர் டீசல் கம்மியாக போகுங்கண்ணா. டீசல் கன்சம்ஷன் நல்லா இருக்குங்கண்ணா. அவங்களுக்கு தான் கியர் ஆப்ஷன்லாம் கேட்டிருந்தாங்க, RX 47 கியர் ஆப்ஷன்லாம் கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ அதனால தான் பேசி கம்பெனியில் இந்த கியர் ஆப்ஷன் எல்லாமே சேர்த்து எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்குதுங்கண்ணா. எல்லாரும் ஒரு டைம் ஓட்டி பாருங்க எப்படி இருக்குன்னு. உங்களுக்கு நான் என்ன தான் சொன்னாலும் நீங்கள் ஓட்டி பார்த்தீங்கன்னா தான் தெரியுன்றதுக்காக தான் கம்பெனியில் எல்லா கம்பெனியும் டெமோ டிராக்டர் கம்பெனி வந்து கொடுப்பாங்க. நாங்கள் எங்களுக்கு கம்பெனிலேருந்து கொடுக்கலைங்க, நாங்களே டெமோ டிராக்டர் எங்களோட ஷோரூம் இதிலே பில் பண்ணி நம்மளே டெமோ எல்லாருக்கும் பார்க்கலான்ட்டு ஒரு பில் பண்ணி பண்ணுறோம். இது வரைக்கும் ஒரு 10 டிராக்டர் கொடுத்துருக்கோம்னா ஒரு வண்டி அதிகபட்சமாக 2200 மணி நேரம் ஓடி இருக்குதுங்கண்ணா. அதுக்கப்புறம் ஒரு வண்டி 1000 மணி நேரம், 600 மணி நேரம், 700 மணி நேரம் ஓடி இருக்குதுன்னா பக்கத்தில் டிஎன் பாளையத்தில் ஒரு வண்டி கொடுத்துருக்கோங்கண்ணா. அந்த வண்டி பார்த்தீங்கன்னா 600 மணி நேரம் ஓடி இருக்குதுங்க. ஹலோ, 10 வண்டிக்கு மேலே கொடுத்துருக்கோங்கண்ணா. இந்த இதோட ஸ்பெஷாலிட்டி வந்து அண்ணன் நேற்று தான் எங்களுக்கு ஒரு வண்டி புக் பண்ணாருங்க, 60 ஹெச்பி நேற்று புக் பண்ணிக்கிறாங்கண்ணா. வியாழக்கிழமை மணிக்கு காலைல டெலிவரிங்கண்ணா. எல்லாரும் ஒரு டைம் ஓட்டி பாருங்க. நம்ம வச்சிருக்கிறேன்
நான் வந்து மாற்றி கொடுத்துட்டு வேறு மாற்றிட்டேன். காரணம் என்னங்க, ஒரு 15-20 நாள் ஒரு ஸ்பேர்ஸ் போய் நின்றுது. கண்டிப்பாக அதனால் நீங்கள் வந்து வந்து எப்படின்னா வண்டியெல்லாம் நல்ல வண்டி தான், வண்டியை நம்ம குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. அவர் டீலர் வந்து கரெக்டான டீலர் எடுக்கு, அதுக்காக தானே டீலர் வந்து ரொம்ப இப்ப சூஸ் பண்ணி கரெக்டான வேலிடான ஒரு டீலரை நாங்களும் இன்டர்வியூ பண்ணி எவாலியேட் பண்ணி சார் மாதிரியான ஒரு தரமான டீலர்ஸை நாங்களும் வந்து அறிமுகப்படுத்துறோம். இப்போ சார்லாம் இப்போ நல்லா பண்ணிட்டு இருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு, ஏன்னா சார் ஆல்ரெடி மேனுஃபேக்சரிங் யூனிட்ல இருந்தவங்க இப்போ வந்துட்டு டீலர் எடுத்திருக்காங்க. சார் வந்து இப்போ நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட் 2 இயர்ஸாகவே 3 வருஷத்துல 300 டிராக்டர் கொடுத்துருக்கோம். மாசம் ஆவரேஜா 10 டிராக்டர் கொடுக்குறோம். வண்டியெல்லாம் இப்போ எங்ககிட்ட வராங்க போறாங்க. இப்போ நாங்க ஒரு 3-4 பேர் வெளியில இருந்து மறுபடியும் பசங்களை எல்லாம் இழுத்து பிடிக்கலாம் முடியலங்க. வராங்க 1 வருஷம் இருக்காங்க, 2 வருஷம் இருக்காங்க, போயிடுறாங்க. ஸோ ஆனா வந்து எந்த அட்லீஸ்ட் நம்ம வந்து யாராவது கூப்பிட்டு போய் ஃபர்ஸ்ட் லெவல்ல நம்ம என்ட்ரி பண்ற அளவுல நம்ம பசங்க இருக்காங்க. 6 பேர் இதுல 3 பசங்க ஜாண்டியில நல்லா எல்லா வேலையும் தெரிஞ்ச பசங்க. சிஆர்டிஐல ஒரு பெனிஃபிட் என்னன்னா, ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா சிஸ்டம்ல போட்டாவே நம்மளால கண்டுபிடிக்க முடியுதுங்க. இன்னைக்கு இருக்க காலகட்டத்துக்கு எல்லாமே ஆட்டோமேஷன் அப்டேட் ஆகிட்டே இருக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நாங்களும் ஓடிட்டே இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு சோனாலிகா அதான் 1990 ஆரம்பிச்ச சோனாலிகான்னா இன்னைக்கு இந்தியால இந்தியால அதிகமா டிராக்டர் விற்கிற 2வது பெரிய கம்பெனி அப்படின்னா மகேந்திரா சுவராஜும் சேர்ந்து ஒரு 2 லட்சம் டிராக்டர் 3 லட்சம் டிராக்டர் விற்கிறாங்கன்னா சோனாலிகா மட்டும் 170,000 டிராக்டர் விற்கிறாங்க. 2வது இடத்துக்கு வந்திருக்காங்க. மகேந்திரா வந்து தனியா வண்டி விற்கிறதுல மகேந்திரா ஃபர்ஸ்ட்டுங்கன்னா, சுவராஜ் 2வது, சோனாலிகா 3வது. மகேந்திராவுக்கும் சுவராஜுக்கும் சோனாலிகாவுக்கும் இருக்கிற கேப் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. வர வர காலங்களில் 100% கம்பெனி வந்து 2 லட்சம் டிராக்டர் விற்கணும்னு முடிவு பண்ணிக்கிறாங்க. இப்போ 1,60,000 டிராக்டர் விற்கிறாங்க. இந்த வருஷம் கம்பெனியோட டார்கெட் 2 லட்சம் டிராக்டருங்க தான் இந்தியா ஃபுல்லாக. இல்லையா நீங்கள் வாங்க எல்லாத்துக்கும் ஆர்கனைஸ் இன்னைக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் வண்டி கொண்டு வந்து ஓட்டி பார்த்ததுக்கும் இப்போதும் வந்து நிறைய மாற்றிருக்கோம். இன்னும் இதே மாதிரி வந்து நீங்கள் என்னென்ன ஃபீட்பேக் கொடுக்குறீங்களோ எல்லாத்தையும் அடுத்து மாற்றிக்கிட்டே வந்துருக்கோம். அதுக்கு உங்களோட ஆதரவு எங்களுக்கு தேவை சரிங்களா. இவ்வளோ தூரம் நீங்களாம் உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணி ஸ்பெண்ட் பண்ணி இங்கே இருந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க. 15 டிராக்டர் கம்பெனி இருந்தது இந்தியாவில் மொத்தம். 15 பார்த்தீங்கன்னா சோனாலிகா வந்து நம்ம சொல்கிறது வந்து உடனே அடுத்த இதை கொண்டு வருவாங்க, அடுத்த மாற்றத்தை உடனே விடுவாங்க. நம்ப மாட்டீங்க, மஹிந்திரா சுரண்டியர் ஒரு லெட்டரை மாற்றணும்னா அவங்க இங்கெல்லாம் கையில் எதுவுமே மாற்ற முடியாது. எல்லாக்காரங்க கையெழுத்து போட்டு கொடுத்தா தான் மாற்ற முடியும். அவங்களால நம்ம கம்பெனியில் அப்படி கிடையாது. ஓனர் வந்து டெய்லி இன்வால்மெண்ட் இருப்பாரு. உலகத்திலேயே மிகப்பெரிய டிராக்டர் தயாரிக்கும் தொழிற்சாலை சோனாலிகாவில் தான் இருக்குது. 1 வருஷத்துக்கு 3.5 லட்சம் டிராக்டர் தயாரிக்கிறாங்க. இப்போ வளர்ச்சி காரணம்னா தன்னோட குறை என்னென்னு கண்டுபிடிச்சி உடனே மாற்றணும். அதான் வந்து வளர்ச்சி. அதை நம்ம பொறுமையாக காரணம். இங்கே ஒரு சின்ன விஷயம் என்னங்கன்னா, நம்மளது இங்கே வாழையோட்டுற செக்மெண்ட்டில் டிராக்டர் பெரிய டிராக்டர் இருக்கிறது ஒன்லி ஈரோடு மாவட்டத்தில் மட்டும்தான். ஆமாங்க. அதனால நம்ம கம்பெனிக்கு அதை கொண்டு போய் சேர்க்கறதுல கொஞ்சம் இருக்கு, டைம் ஆயிடுச்சு. டைம் ஆகுது, டைம் எடுத்துக்குது. இப்போ வந்து அட்லீஸ்ட் கொஞ்சம் அந்த இது மாறி இருக்குது. இதுக்கு மாதிரி டீலரே கிடையாது இங்க. ஆமாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 18 HP 75 HP வரைக்கும் இப்போ ஃபேக்டரி தயார் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாத்துலேயுமே 2-wheel drive 4-wheel drive அவைலபிளாக இருக்கு. 18 HP 75 வரைக்கும் லாஸ்ட்டு 3 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக 1.5 லட்சம் ஃபேக்டர் தயார் பண்ணி மார்க்கெட்டில் சேல் பண்ண ஒரே கம்பெனி சோனாலிகா. இங்கே லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க 15 கம்பெனிகளில் வளர்ச்சியான ஒரே கம்பெனி லாஸ்ட் இயர் சேல்ஸை விட அதிகமாக இருக்கிறது வந்து சோனாலிகா மட்டும்தான். மீது எல்லா கம்பெனியும் டவுனில் தான் போயிட்டு இருக்காங்க. ஈவன் ஜாந்தியரையும் வந்து 12,000 டிராக்டர் போன வருஷத்தை விட கம்மியாக இருக்காங்க. இங்கே ஈரோடு மாவட்டத்தில் நிறைய வைக்கிறாங்கன்னா சார் சொல்கிறது இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரை காட்டிலும் 12,000 டிராக்டர் கம்மியாக பண்ணியிருக்காங்க. மஹிந்திரா வந்து 25,000 டிராக்டர் கம்மியாக வச்சுருக்காங்க. மஹிந்திரா சுவராஜ் ஸ்டேட் ஏற்றே ஏற்றிட்டே போயிட்டுருக்கீங்க. அப்புறம் எல்லாம் பழைய டிராக்டர் போக வேண்டியதாக இருக்குங்க. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து எனக்கு நான் படித்த காலேஜ் வந்து 40 ரூபாய் டிவி சுட்டி விட்டுச்சு. இன்றைக்கி ரேட் என்ன? ஸ்கூட்டி எடுத்தீங்க, ஸ்கூட்டி எடுத்தீங்க, அதோட 50 பொருள் 90 ரூபாய்க்கு வரப்ப 8 லட்சம் பொருள் 12 லட்சம் எல்லாமே ஏறிட்டு போகுது. அப்புறம் விவசாயிட்டு வாங்க முடியறது இல்லைங்களா? கார் எடுத்துருந்தேன். கார் வந்து நான் எடுத்துப்போ வந்து 14-60 நம்ம இன்னைக்கு 17-60
என்ன வருது எனக்கு? நான் போய் 10 மணி பொருள் வாங்குறேன், வாங்கி தான் உங்கள்கிட்ட அசம்பிள் பண்ணி தரேன், ரெடி பண்ணி தரேன், அப்படி தான் தர்றேன். நான் தயாரிச்சு நீங்க வச்சுக்கிட்டு தரல. நீங்க கொடுக்கறது எங்களுக்கு இத்தனை எச்பி அத்தனை போட்டீங்கன்னா கிடையாது. நீங்க கணக்கு சொல்றீங்க, நான் விவசாயத்துல என்னன்னு இது பண்ண சொல்லுங்க. ஓட்டுன காசு வர்றதில்ல, கம்மனேற நீங்கள இந்த வீடியோவில் சோனாலிகா டைகர் 60 பற்றி, அதுக்கப்புறம் சோனாலிகா கம்பெனியை பற்றி, அந்த கம்பெனியோட வளர்ச்சியை பற்றி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிடுங்க. இது மாதிரி பல வீடியோக்களை பார்க்குறக்கு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. அதே மாதிரி இந்த டிராக்டர்ஸோட கம்பேரிசியை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அப்படியே வேறு அடுத்து என்ன வீடியோ போடலாங்கிறது கமெண்ட்டில் சொல்லிவிட்டு போயிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.